பிரான்சின் பல பகுதிகளில் இங்கிலாந்து வைரஸ் பரவி வருகின்றது. மார்சே நகரில் 8 பேருக்கு இங்கிலாந்து வைரஸ் தொற்றியுள்ளது. பிரான்சில் ஆங்காங்கே இங்கிலாந்து வைரஸ் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற நிலையில் நாட்டின் தெற்கு துறைமுக நகரான மார்சேயில் 8 பேருக்கு அந்த வைரஸ் தொற்றியுள்ளது. பிரிட்டனில் இருந்து விடுமுறைக்கு வந்து அங்கு தங்கியிருந்த ஒருவர் மூலம் அவருடன் தொடர்புடைய சிலருக்கு பரவி பின்னர் அது ஒரு குடும்ப குத்தணியாக மாறி பலருக்கும் தொற்றியுள்ளது. சந்தேகத்துக்குரிய 23 பேர் சோதனை செய்யப்பட்டதில் அவர்களுக்கு 8 பேருக்கு இங்கிலாந்து வைரஸ் தொற்றியிருப்பது உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு பெரும் எடுப்பிலான வைரஸ் சோதனை முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொற்றாளர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் சூழலில் கிருமி தொற்று தடயங்களை பரிசோதிக்கவும் கடற்படை தீயணைப்பு பிரிவினர் சேவைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக மார்சே நகர முதல்வர் அறிவித்திருக்கின்றார். குறித்த இடத்தில் தளம் கொண்டுள்ள கடற்படையினர், தீயணைப்பு படை மற்றும் அவசர மீட்பு பிரிவின் வீரர்கள் நகரின் கழிவுநீர் மற்றும் தொற்றாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் தரைகள் மற்றும் இடங்களில் புதிய வைரஸின் தடயங்களை கண்டுபிடிக்கும் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இல்த்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் முதலாவது இங்கிலாந்து தொற்றாளர் அறியப்பட்ட பகுதியில் சனி ஞாயிறு இரு தினங்களும் பரவலாக பெரும் வைரஸ் பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பெறுபேறுகள் சில தினங்களில் வெளியே வரும் என்று ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. பெரும்பாலும் உயிராபத்தை ஏற்படுத்தாத தன்மை கொண்ட இங்கிலாந்து வைரஸ் அதிவேகமாக தொற்றும் தன்மை கொண்டது என்று எச்சரிக்கப்படுகின்றது. இந்த வைரஸ் லில் நகரத்திலும் கண்டறியப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தகவலை குறித்த பிராந்திய சுகாதார நிறுவனம் ARS-இன் பொது இயக்குனர் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் செய்யப்பட்ட இந்த கொரோனா பரிசோதனையின் பெறுபேறுகள் மீளாய்வு செய்யப்பட்டதில் 2 பேருக்கு பிரித்தானிய வைரஸ் லில் நகரத்தில் உள்ளமை நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஆம், மற்றும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.